ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிரேமா ஸ்டாக் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மிளகு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த ரசம் செய்யறதுக்கு தேவையான டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரசத்துக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸோட நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ ரசம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சிட்டோம்னா நல்லா புளி ஊறி வந்துடும் இல்லை நம்ம டக்குன்னு செய்யணும் டைம் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியும் லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் புளியை ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும் ஸோ புளியை ஊற வச்சாச்சு அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு இருந்துச்சு அந்த தோலை எல்லாம் உரிக்காமல் அதையும் சேர்த்து நம்ம ஒரு நாலு சுற்றி சுற்றினோம் அப்படின்னா இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும் இதையும் அந்த ப்ளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஸோ நம்ம பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அந்த மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ தாளிப்புக்காக நான் வந்து ஒரு நாலு காஞ்சு மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் இவ்வளோதாங்க நம்மளுக்கு தாலிப்புக்கு தேவையானது இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சி அந்த புளி சக்க இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தனியாக எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியில் இந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தக்காளியும் நல்லா கரைச்சிக்கலாம் ஸோ கரைச்சி ரசம் செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மிளகு சீரகம் இந்த பூண்டு இதெல்லாம் இடிக்கிற கல் இருக்கும் இல்லைங்களா அது இருந்தால் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதில் இடித்து ரசம் வைங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுலேயே நீங்கள் இடித்து வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ரசம் ஸோ இப்போ இந்த தக்காளியை நல்லா கரைச்சிக்கணும் அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் முடிச்சுட்டேன் இப்போ தோலை உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் வந்து நம்ம தோலை தனியாக எடுத்துடலாம் மொத்தமாக இல்லை அப்படின்னா கூட நம்ம தோலை அப்படியே கூட விட்டுடலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரசம் ஸோ அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சோளம் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக இந்த மல்லி இலை இருக்குது இல்லைங்களா அதோட காம்பும் இந்த கருவேப்பிலையோட காம்பும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் இடித்து சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்மளோட புளி புளிக்கரைச்சல வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஒரு வானலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகையும் சேர்த்து கடுகு நல்ல படப்படன் பொறிஞ்ச உடனே பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தாளிப்புக்கு அது எல்லாம் மொத்தமாகவே சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து சிம்லையே இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்ல வாசம் வரும் ஸோ கருக விட்டுறக்கூடாது கருக விட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த புளி புளிக்கரைச்சில சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணிவிட்டு அந்த ரசம் நல்ல நொற தட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல நுரத்தட்டி வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்